பணியாற்றிட்டு இருக்காரு. இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மால்டீஸ் கிளப்ல ஒண்ணுல பாரம்பரிய உணவை தயார் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. முதல்ல நம்ம இத போடலாம். நீங்க ஆலிவ் ஆயிலுக்கு பதிலா பட்டர் யூஸ் பண்றீங்க? ஆமாமா, பட்டர் தான் போட்டுருக்கேன். இப்போ நீங்க பாக்குற மாதிரி நான் பூண்டை நசுக்கி போடுறேன். இத நம்ம வெட்ட கூடாது. இப்போ நம்ம இதல வெங்காயத்தை சேர்த்துக்கறோம். பேக்கன் சேர்த்துக்கலாம். இதல இப்போ பன்றி இறைச்சி போடுறோம். ஓகே, இப்போ இதல பீஃப் போடுறோம். இப்போ இந்த லிவர், அதாவது குடலை வெட்டலாம். இது எந்த மாதிரியான லிவர் லூயிஸ்? சிக்கனோட லிவர். இது இல்லாம டிம்பான செய்ய முடியாதா? பண்ணலாம், ஆனா எல்லாருமே லிவரை விரும்ப மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு லிவர் பிடிக்கலன்னா அதை போடாம விட்டுருங்க. இப்போ இதுல ஸ்டாக் ஊத்தலாம். சிக்கன் இல்ல பீஃப்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்டாக் தேவை. இதுக்கு மேல உப்பு போடுறோம். இது டொமேட்டோ பியூரி, இது வந்து டொமேட்டோ பேஸ்ட். இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏன் டொமேட்டோ பேஸ்ட் பயன்படுத்துகிறேன்னா, அது இந்த உணவுக்கு நல்ல ரிச்சான கலரை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மால்டீஸ் மக்கள் இதை சிவப்பாக சாப்பிட விரும்புகிறாங்க. இது ரொம்ப ரெட்டாக இருக்குது, வெள்ளையா இல்லை. ஆமாம், கரெக்டா. ஓகே, இப்போ இதுக்கு மேலே மூடியை போட்டுறோம். இதை கொஞ்சம் வேக வைக்கணும், காத்து போகிறதுக்காக இந்த துவாரங்களை ஏற்படுத்துறீங்களா? ஆமா, இப்போ இந்த பை மேல நம்ம இந்த பேஸ்ட்ரியை வச்சிடலாம். இத வைக்கிறதுனால டேஸ்ட் ஒன்னும் சேஞ்ச் ஆயிடாது. ஆனா இந்த டிசைன் பண்றதுனால இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ முட்டை, அதோட கொஞ்சம் பால். இது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். அவன்ல ஒரு மணி நேரமா? ஆமா, ஒரு மணி நேரம். ஓ, இது அவன்ல வச்சிடலாம். வாவ், இது ஒரு அழகான பை.